சென்னையில் ஆன்லைன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட பெற்றோர் அனுமதிக்காத காரணத்தினால் வீட்டில் இருந்த 33 லட்சம் ரூபாய் பணம் 213 சவரன் நகையை எடுத்துக்கொண்டு நேபாளம் செல்ல முயன்ற மாணவனை போலீசார் கண்டுபிடித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ஒருவர் குடிநீர் வாரிய ஒப்பந்ததாரராக உள்ளார். இவரின் மனைவி அரசு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றுகிறார். இந்த தம்பதியின் 15 வயது மகன் பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறான். ஆன்லைன் மூலம் படித்து வந்த மாணவன் எந்நேரமும் ஃப்ரீ ஃபயர் கேம் ஆன்லைன் விளையாட்டு விளையாடி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை பெற்றோர் கண்டித்துள்ளனர். இந்த நிலையில் மாணவன் கடந்த 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளான். வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. பெற்றோர் மாணவனை தேடியுள்ளனர். வீட்டில் சோதனையிட்ட போது பீரோவில் இருந்த 33 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 213 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் சிவபிரசாத் உத்தரவின் பேரில் உதவி ஆணையர் இருதயம் மேற்பார்வையில் வண்ணாரப்பேட்டை சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். மாணவனின் செல்போன் எண்ணை வைத்து சைபர் கிரைம் போலீசார் டவர் லொகேஷன் மூலம் ஆய்வு செய்தனர். சென்னை அடுத்த தாம்பரம் பகுதியில் மாணவன் இருப்பதாக செல்போன் சிக்னல் காட்டியுள்ளது. அங்குள்ள லாட்ஜ் ஒன்றில் சிறுவன் தங்கியுள்ளான். பின்னர் மாணவன் தாம்பரம் அருகே உள்ள பெஸ்ட் மணி கோல்டு நிறுவனத்திற்கு சென்று 213 சவரன் நகைகள் இருந்த பெட்டியை காட்டி நகையை அடகு வைத்து பணம் கேட்டுள்ளான். சிறுவனிடம் எப்படி இவ்வளவு நகைகள் வந்தன என அங்கிருந்த ஊழியர்கள் விசாரித்துள்ளனர். அங்கிருந்த ஊழியர்கள் தாம்பரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதற்கிடையே மாணவனின் செல்போன் டவர் நகர்வை கொண்டு வண்ணாரப்பேட்டை போலீசாரும் சிறுவனை டிராக் செய்து வந்துள்ளனர். அப்போது பெஸ்ட் மணி கோல்டு நிறுவனத்தின் அருகே டவர் லொகேஷன் காட்டியுள்ளது. சுதாரித்துக் கொண்டு உள்ளே சென்ற போலீசார் மாணவனை மீட்டு பணம் மற்றும் நகையை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆன்லைன் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட பெற்றோர் அனுமதிக்க மறுத்ததால் வீட்டில் இருந்த பணத்தையும் நகையையும் எடுத்து சென்றதாக கூறியுள்ளான். மேலும் நேபாளம் செல்வதற்காக சிறுவன் விமானத்தில் டிக்கெட் புக் செய்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் மாணவனுக்கு கவுன்சிலிங் அளித்து பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர்.